ಜಯತಿ ವರಗತರ ವಸ್ತು ಸತ್ಯ ನಿಖಿಳ ನಿಗಮವೃಗ್ಯಲ ಪ್ರತೀನಿರಿವಗ್ರ ಪ್ರಾಣಿ ಗಾಯಮ தந்தையார் அபிவேத்தியம் ஸ்ரீ வி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரியர்கள் அவர்களுடைய தொண்ணூத்தி ஆறாவது ஜெயந்தி விழாவுக்கு வந்திருக்கும் மேடையில் இருக்கும் பெரியோர்களையும் அரங்கில் இருக்கும் அன்பர்களையும் குடும்பம் சார்பாக உள்ளன்புடன் வரவேற்கிறேன் சுஸ்வாகம் ஸ்ரீமதி சிந்துஜா ஏகாம்பரம் அவர்கள் இறைவணக்கம் பாடுவார்கள் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம்

കർത്തം ഭൂമുക്തിവിദം കർത്തം ഭൂമുക്തിവിദം കർത്തം ഭൂമുക്തിവിധം സർവം ബ്രഹ്മമയം റെ ரே சோம் பிரம்மமயம் பிரம்மமயம் ஆ ஆ தேங்க்யூ வெரி மச் நான் முதல் முதல்ல இந்த ஈவெண்ட்டை பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண போது த ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் வாஸ் ஃப்ரம் ஹர் நான் ப்ரேயர் பாடலாமா ஷி வாலண்டியர்ஸ் ஓ நைசஃபர் அவள் அம்மா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல சொன்னால் எங்கள் அப்பா வந்து லேட் சிக்ஸ்டீஸில் ஆஸ்திக சமாஜத்தில் அறுபது நாள் மகாபாரதம் சொன்னபோது அதை கேட்டு ஐ திங்க் ஷி காட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் தனக்கு குழந்த பிறந்தால் அந்த குழந்தையை அருகேதாக விற்பனர் ஆக்கணும்னு த ட்வாட் ஷீஸ் அப் டு நவு ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீமதி விஜயலட்சுமி மவுலி டு ஆனரு தந்தியார் பிரம்ம ஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இறைவன் எழுதினார் அந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் இப்போ பதிமூணு வருடங்கள் ஆகிறது ஒவ்வொரு வருடமும் அப்பாவுடைய ஜெயந்தி க்ளோசர் டு கிருஷ்ண ஜெயந்தி டைம் பண்ணுறது வழக்கம் பிகாஸ் அப்பா ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண ஜெயந்தியில் பிறந்தவர் தட் ரீசன்ஸ் ஃபார் த நேம் பாலகிருஷ்ணா போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் வரை ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய மாமா ஸ்ரீவச ஜெயராம சர்மா அவர்கள் வந்து பாகவதம் பாகவதம் கதாப்பிரவசனம் செய்து ரொம்ப அழகாக நிறைவேற்றி கொடுத்தார் இப்பொழுது போன வருடத்திலிருந்து அவருக்கு ஏழாம் மேல் பெட்ரிடனாக இருக்கா அதனால தான் போன வருஷம் இந்த வருஷமும் அவரால் கலந்து கொள்ள முடியல பட் இன்சிடென்ட்லி போன வருஷம் எங்களுடைய யங்கர் ஜெனரேஷன் அப்பாவுடைய பேரன்கள் பேத்திகள் ஈவன் மாப்பிள்ளைகள் அண்ட் டாக்டர் இன் லாஸ் தே ஆல் ஃபெல்ட் தாத்தா பேர்ல வி மஸ் எனன்ஷியேட் அண்ட் நவாட் டு பி கிவன் டு ஸ்காலர் அப்படின்னு வி வில் ஆல்சோ பார்ட்டிசிபேட் ஈவன் ஃபினான்ஷியலி டு கிவ் எ செக் டு தெம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசையை போன வருஷம் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த அவார்டு எனன்ஷியேட் செய்யப்பட்டது பட் அந்த சமயத்தில் தா மாமாவால் கலந்து கொள்ள முடியல அதனால் அந்த முதல் ஃபஸ்ட்டு இயர் அவார்டு மாமாக்கே கொடுத்தோம் போன வருஷம் அது வந்து சுவாமி ஓம்காரானந்தா அவர்கள் கையால் மாமி வந்து பெற்றுக்கொண்டார்கள் போன வருஷம் ஓம்காரந்தா அவர்களுடைய கதாபிரவச்சனம் நடந்தது ஸோ இந்த வருஷம் நானும் அண்ணாவும் யாருக்கு கொடுக்கலாங்கிற டிபேட் வரும்போது ஒரு தமிழ் பேராசிரியருக்கு கொடுக்கலாம் ஒரு தி அப்படிலாம் சொல்லிட்டுருக்கும்போது அப்போ தான் என்னுடைய டாக்டர் துஜாவந்தி நித்யோதயா கிளாஸ்லேருந்து ஷீ ஜஸ்ட் கேம் பேக் அண்ட் செட் உமாக்கா ஷி செட் உமாக்கா எங்களுக்கு வந்து எங்கள் ஆற்றுலேயும் இந்த நிறோதயாலும் அந்த பேர் கன்ஃபியூஷன் நிறைய உண்டு எங்கள் அக்கா பேரும் பத்மாக்கா தான் அந்த பத்மாக்காவோட முதல் பே பொண்ணு பேரும் உமாக்கா ஸோ நீ கொஞ்சம் லெட்டஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ டாக்கிங் அப்படின்னு சர்ஸ் தென் ஷீ எக்ஸ்பிளைன் அண்ட் ஷி எக்ஸ்பிளைன் த டெப்த் ஆஃப் நாலேஜ் ஆஃப் தட் பர்சன் யூ வேர் ஆஸ்ட்ரா ஓகே கோ ஹேட் வி வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐ கால் பதுக்கா அண்ட் பதுக்கா வாஸ் கிரேஷியஸ்இஃப் டு அக்செப்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஆர் ஹியர் டுடே டு ஆனர் அ வெரி வெரி வேர்தி நிருத்திய ஆச்சாரியா இதை வந்து அவார்டு கொடுக்கறதுக்கு யார் அப்படிங்கும்போது ஒரு இந்த கல்ச்சர் அண்டு ஆர்ட் அந்த இல்லை ஒரு ஆலமரமாக வேறு வேறுன்றிய ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கும்போது

அப்பா போன இயர்லேருந்து அதுக்கு முன்னாடி அப்பாவோட ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது பட் லைவ் ரெக்கார்டிங்ஸ் கொண்டு வரணும்னு சுவாதி சுதாகர் பிரியப்பட்டதுனால ஒவ்வொரு வருஷமும் எங்கேருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ ரசிகர்கள் மூலமாக சம்வேர் வி காட் லைவ் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் அப்பா அது எவ்ரி இயர் விண் ரிலீஸிங் தி சீடி இந்த வருடம் அந்த முறையில் வந்து சுந்தரகாண்டம் இது வந்து அப்பா நைன்டீன் எயிட்டி த்ரீயில் யூஎஸ்க்கு போயிருக்கும் போது சொன்ன கதையோட லைவ் ரெக்கார்டிங் இதில் என்னன்னாக்கா இந்த ப்ராசீட்ஸ் ஃபுல்லா இதுலேருந்து வர ப்ராசிட்ஸ் ஃபுல்லாவே திருவிழி மழலை ஸ்ரீ பத்ரவல்லி சமேத பத்ரவல்லீஸ்வரர் கோவிலுடைய கைங்கரியத்துக்காக செலவிடப்படுகிறது இட்ஸ் அ யுனீக் டெம்பிள் ஃபார் எபிலப்சி அண்ட் நர்வஸ் கியூர் அது வந்து எங்கள் மூதாதையர்கள் கட்டிய கோவில் அந்த கோவிலை ரிசர்ட் பண்ணுற மிகப்பெரிய பாக்யம் எங்களுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கிடைத்தது இப்பொழுது அந்த அந்த அங்கே ஒரு கணர் இருக்குது அந்த கணரில் ஸ்நானம் பண்ணி அந்த பத்ரவீலீஸ்வரரை நாற்பத்தெட்டு நாள் ஆராதனை பண்ணாக்க எப்பிலப்சி அண்ட் நர்வஸ் க்யூர் வருங்கிறது ஸ்ட்ராங் பிலீஃப் தட்ஸ் ஹேப்னிங் டுடே அகேன் ஸோ இந்த ப்ராசஸ் ஆர் கோயிங் டு தட் பர்பஸ் ஸோ திஸ் இஸ் த பிரீஃப் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் எவ்ரி இயர்ஸ் திங் இப்பொழுது வந்து ஸ்ட்ரெய்ட் அவே வி வில் இன் டு தி மெயின் அஜெண்டா ஆஃப் தி ஈவினிங் பெஸ்டோவிங் அன் அவார்ட் பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸி இன் இன் அ சோசன் ஃபீல்டு இந்த முறை பரத நிறைய ஆச்சாரியாக்கு இதை வழங்குவதில் நாங்கள் மிக பெருமை கொள்கிறோம் அதற்கு முன்னாடி ஸ்ரீபதி உமா ஸ்ரீராம் இஸ் தி சீனியர் மோஸ்ட் டிசைபிள் ஆஃப் டாக்டர் பத்மா சுப்ரமணியம் ஷி ஹஸ் பர்ஃபார்ம் அண்ட் டூர்ட் எக்ஸ்டென்சிவ்லி அலாங் வித் இன் இண்டியா அண்ட் அப்ராட் இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ கனடா யூகே ரஷ்யா கிரீஸ் போர்ச்சுகல் பிரான்ஸ் மொரீஷியஸ் அண்ட் தாய்லாண்ட் She is also an accomplished solo dancer and has taken part in leading roles in all productions of Nrityodhya. Uma Sriram is an A-grade artist of Doordarshan. She is a senior most lecturer at Nrityodhya, Chennai, handling both dance practical and theory. She received the title of Nritya Vidya Ratna from Sarasalya School of Bharatanatyam for her service to the field of dance art for over 40 years a special commendation award from Bharat Kalachar in recognition of her outstanding talent, dedication and achievement in the field of Bharatanatyam and Margam Award for her outstanding accomplishment and achievement as a dancer and dancer guru. She was also bestowed with the title Nritya Gurukula Ratna and Nrityodaya Diamond Jubilee Award. Bharata Ilango Foundation for Asian Culture BIFAC has conferred on her the title Nritta Karana Acharya in recognition of her 30 years of experience in teaching the 108 Karanas at Rityodhya. Thank you. I now request Mr. Prabhu to bestow the award on Srimadi Uma Sriram. சத்குரு நமக அவை தலைவர் திரு பிரபு அவர்களே அன்பு சகோதரி நந்தினி ரமணி அவர்களே இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வரும் பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரி கழவலின் குடும்பத்தார்களே முக்கியமாக திரு மௌலி அவர்களே திரு அவர்களே அவர்கள் குடும்பத்தார்களே இது ஒரு மறக்க முடியாத நாள் எங்கள் நிருத்தியோதியாவின் அருமை ஆசிரியை உமா ஸ்ரீராமுக்கு இந்த ஒரு பெரிய விருதை நீங்கள் அளித்ததில் என்னை விட யாரும் பெருமகிழ்ச்சி அடைய முடியாது உமா நிருத்தியோதியாவில் சேர்ந்து ரெண்டு வருடங்களுக்கு மேலாகிறது இப்படி ஒரு அரை நூற்றாண்டு காலமாக எப்படி தான் என்னை பொறுத்து கொண்டிருக்கிறாளோ தெரியவில்லை வகுப்பு உள்ளே சென்றால் நான் ஆசிரியை அவள் மாணவி வெளியே வந்தால் நாங்கள் அக்கா தங்கை இப்படி தான் எங்கள் உறவு இருந்திருக்கிறது இன்றும் அப்படி தான் இருக்கிறது உமா மட்டுமல்ல உமாவின் தங்கை சுந்தரி சந்தானம் இருவருமாக சேர்ந்து உமா முதல்ல சேர்ந்தா அதுக்கு ஒரு மூணு வருஷம் கழித்து சுந்தரி சேர்ந்தா இதில் முக்கியமாக என்ன சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய ஆராய்ச்சி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆறுது நாட்டு சாஸ்திரத்தை பற்றி நான் ஆராய்ச்சி ஆரம்பிக்கும்பொழுதே உமா என்னோட என்னோடு இருந்தாள் அதுவும் ஒரு இந்த குடும்பத்தோடு ஒரு லிங்க் இருக்குது அது எப்படி என்று கேட்டால் பத்மபூஷன் டாக்டர் டி என் ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பெரிய மேதை நம்ம மௌலிக்கு காந்தனுக்கெலாம் மாமா மாமா தாத்தா அப்பேற்பட்டவருடைய ஒரு கைடன்ஸில் தான் என்னுடைய ஆராய்ச்சியை நான் துவங்கினேன் பன்னெண்டு ஆண்டுகள் அதாவது குருகுல வாசம்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே தங்கலேன்னாலும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாமா ஆற்றுல நீ போன்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் தான் இருப்பேன் இப்படி அவரிடம் மெயினாக நான் ஆர்கியாலஜி படித்தேன் அவர் பெரிய மேதை அந்த குடும்பத்தார் இவ்வளோ அழகாக இந்த பெரியோர்கள் போனப்புறம் அந்த அடுத்த வர பரம்பரைக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்காது சாதாரணமாக தெலுங்குலாம் பண்டித புத்திரன்னு சொன்னால் அஷடுன்னு அர்த்தம் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த குடும்பத்தாரை பற்றி எப்படி புகழ்வது என்று எனக்கு தெரியவில்லை மௌலி ஆகட்டும் காந்தன் ஆகட்டும் இல்லை அந்த ஆகட்டும் வித்வத்துக்கும் சரி ஞானத்துக்கும் சரி கலைகளுக்கும் சரி அந்த கலைகளை எப்படி பரப்புவது என்பதற்கும் சரி அவர்கள் செய்யும் தொண்டு ஈடு இணையற்றது போன வருஷம் ஜெயராம் சர்மா மாமாவுக்கு கொடுத்துட்டு இதுதான் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷமே உமா ஸ்ரீராமுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கான்னு அது பெரிய சிறப்பு உமாவுடைய ஹெல்த் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் நர்வஸ் ப்ராப்ளம் இருந்தது இப்போது காந்தன் பேசும்பொழுது திருவழிமலை கோவிலுக்கு போனாக்க நர்வஸ் ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கிறதுன்னு சொன்னது நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு புது இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே நான் நினைக்கிறேன் திருவிமலை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே உமாவை இங்கே உட்காந்து வச்சு எனக்கு என்னமோ தோன்றது அந்த பிரசாதம் தான் இந்த அவார்டேன்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சாறு ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்துட்டு ஐசியூலாம் பார்த்துட்டு வந்துட்டாவும் எவ்வளோ முடியலைன்னாலும் அந்த கரோனா கிளாஸ் அப்படின்னா பதுக்கா நான் போயிடுறேன் என்னை பிடிச்சி ஆயிடுச்சின்னு போங்க புடிச்சு அழைச்சிண்டு போய் அந்த கிளாஸில் உட்காத்தி வச்சா அருமையாக கிளாஸ் எடுத்துருவான் இந்த கிளாஸ் எடுக்கிறது தான் அவளுடைய டானிக்கே அவளோட மருந்தே அதுதான் அவளுக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டு கையில் ஒரு நாலு துணியை கொடுத்து ஊசி நூலில் கொடுத்துருங்கோ அவன் மாவாட்டுக்கு தைச்சுட்டே உட்காண்ட்ருப்பான் காஸ்டியூம் டிசைனிங் ஹஸ் அதில் ஏன் இன்ஃபார்ம் இந்த பயோடேட்டாவில் இன்க்ளூட் பண்ணலன்னு தெரியல ஷீ ஹஸ் பாஸ் தட் ஸ்பெஷல் கோர்ஸ் டெய்லரிங் அண்ட் காஸ்ட்யூம் டிசைனிங் எப்போது இப்போ இல்லை நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னால் எங்கள் அப்பா இந்த ஃபீல்டு தான் அவள் எடுத்துக்கணும்னு சொல்லி பாலிடெக்னு அவளை கொண்டு சேர்த்து இன்னி வரைக்கும் அது அவ்வளோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவளுக்கு அது ஒரு பேஷன் ஸோ நான் ஆட வச்சு இந்த காலை அப்படி தூக்கு அந்த கையை எப்படி தூக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க அதான் அந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிக்குன்னு அந்த மாதிரி இவளை நான் இவளையும் சுந்தரியும் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்கும் பொறுமையாக கைவலி கால்வலின்னு சொல்லாத ஒரு ஜெனரேஷன் அது இன்றைக்கி பதினாறு பதினெட்டு வயசு குழந்தையெல்லாம் வந்து அரை மணி ஆடினா நந்தினி அமணிக்கு தெரியும் கால் வலிக்கிறது ஐயோ முடியவே இல்லைன்னு நிற்கும் உமாவை இப்போ ஆட சொன்னால் கூட ஆடுவா இப்போ அவ இன்ஃபேக்ட் நீ ஆட ஆரம்பித்தா உனக்கு உடம்பு கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும் இந்த அவார்டே நான் சொன்ன மாதிரி ஒரு வரப்பிரசாதம் ரொம்ப பெரியவர் பேரில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு அதனால் இது ஒரு தெய்வத்தன்மையோட வரக்கூடிய ஒரு அவார்டு சாதாரண வரும் அவார்டு இல்லை இது கஷ்டப்பட்டு உமா உழைத்ததற்கு இது ஒரு பொன்னான ஒரு விருதாக நான் நினைக்கிறேன் மேலும் மேலும் இந்த அவார்டு பெற்ற பிறகு உமாவுடைய ஹெல்த் கண்டிப்பாக இன்னும் இன்னும் நன்னா அதாவது இப்போ பிடிச்சி மேடை காய்ச்சின்னு வந்தால் இல்லையா அதெல்லாம் கிடையாது தானாக இறங்கி போகணும் உமாவுக்கு இந்த அவார்டு கொடுத்ததற்கு மௌலிகாந்தன் குடும்பத்தாருக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பெருமையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இன்னும் வயசு குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுக்கு த்விஜாவுக்கு தான் நான் ஸ்பெஷலாக த்விஜாவோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் நான் கொடுத்தே ஆகணும் த்விஜாவி போய் உமாவை பற்றி சொல்லலைன்னா காந்தனுக்கு தெரிஞ்சிருக்க இல்லை அதனால் இந்த குழந்தை போய் அழகாக எடுத்து சொல்லி அதுதான் ஒரு சிஷ்யை பண்ண வேண்டியது ஒரு சிஷ்யை பண்ண வேண்டிய கடமையே த்விஜாவி நன்றாக செய்திருக்கிறாள் இன்றைக்கி அவளுடைய வெட்டிங் அனிவர்சரி அதோடு இன்னைக்கு ஒரு அரை மணி ஆட இருக்கிறாள் நீங்கள் எல்லோரும் துஜாவந்தியை கண்டிப்பாக ஆசிர்வதிக்க வேண்டும் அவளை விட சின்னவாள்லாம் வந்திருக்காள் எங்கள் டான்ஸ் கிளாஸ்லேருந்து அவள்லாம் வாழ்த்து தெரிப்பாள் இந்த அவார்டு திரு பிரபு அவர்களின் கையால் வாங்கி கொண்டது அதுவும் இன்னொரு விசேஷம் கிருஷ்ணகான சபாவை அவருடைய தந்தையாருக்கு பிறகு எத்துணை சிறப்பாக நடத்தி வருகிறார் என்பதே கலை உலகம் அறியும் அவருக்கும் நம் எல்லோருடைய சார்பிலும் எங்கள் பாராட்டுதல்களை கொள்கிறோம் வி கூண்ட் ஐ ஹேட் அ பெட்டர் பிரசிடென்ட் ஃபார் தி அகேஷன் மனசார கொடுக்கக்கூடிய ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் அவரும் அவ குடும்பத்தாரும் உமா குடும்பத்தாரும் தேர் நேபர்ஸ் நந்தினி ரமணி அவள் எனக்கு இன்னொரு தங்கை மீண்டும் நந்தினிக்கு என் கிரீட்டிங்ஸு சொல்லிக்கொண்டு உன்னுடைய ஓல்டு ஸ்கூல் ஸ்கூல்மேட்ஸ் நல்ல இதயம் படைத்தவர்களை சேர்த்து இணைத்து இந்த மேடைக்கு வரவழைத்ததற்கு திரு மௌலி அவர்களுக்கும் காந்தன் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த திருவிழி மழலை பத்ரவலீஸ்வரர் கோவில் பற்றி இந்த பாயிண்ட் எனக்கு தோணலை ஸோ நைஸ் ப்ராப்ளி ஐ சீஷேட் தட்ஸ் ரீசன் வை இட் அக்கர் டு துஜான்னு நினைக்கிறேன்